ட்ரிப்பர் த பவர் ஆஃப் ஃபேஷன். நம்ம ட்ரிப்பர் கிளாத்திங் பிராண்ட்ல நீங்க கப்புள்ஸா மீட் ஃபார் ஈச் அதரா இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ்ல கப்புள் டி ஷர்ட் சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைசஸ்லயும் இருக்குங்க. கண்டிப்பா இந்த வேலண்டைன்ஸ் டேவை ட்ரிப்பர் கப்புள் டி ஷர்ட்டோட உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை சர்ப்ரைஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இப்பவே கப்புள் டி ஷர்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரிப்பரோட ஷோரூம்ஸான விவேரமால் நாவலூர், பெருங்குடி டோல்கேட், பல்லவரம் கிராண்ட்லாடா, அதோடு கேம்ப் ரோட் ஜங்ஷன், இந்த இடத்துல விசிட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்லயும் இருக்கு, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் மக்கள், இது உங்க FDFS. இன்னைக்கு தளபதியோட மாஸ்டர் படத்தின் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, February 14 அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தளபதியோட மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு குட்டி கதை அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ட்ராக். இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மாஸ்டர் படத்துக்கான போஸ்டர் ரெடி பண்ண கோபி பிரசன் அவர்கள் தான் இந்த போஸ்டரையும் ரெடி பண்ணியிருக்காரு. இதில் இது வரைக்கும் ஹிட்டன் டீட்டெயில்ஸாக கொடுக்கப்பட்ட சரக்கு பாட்டில் தளபதியோட கையில் ஓப்பனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட்லாம் மாட்டிட்டு தக்கான தளபதி தான் இந்த போஸ்டரில் பார்த்துட்ருக்கோம். தளபதி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த போஸ்டர் இருந்திருக்கு. பிகாஸ் அந்தளவுக்கு இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னே சொல்லலாம். பட் இவ்வளோ விஷயங்களை கொடுத்த கோபி பிரசன் அவர்கள் படத்து குழுவினர் இந்த பாட்டோட பாடலாசிரியர் யாரு, பாடியவர் யாரு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. இந்த பாடலை அனிருத் பாடுறாரா இல்லை தளபதி பாடுறாரா அப்படிங்கிறதும் தெரியல. நமக்கு தளபதியோட ஒரு பயங்கரமான லுக்கு கிடச்சிருக்கு, அது வரைக்கும் அது சந்தோஷம் தான். இனிவே இந்த ஒரு குட்டி கதை அப்படிங்கிற ஒரு பாட்டை அனிருத் பாடுறாரா இல்லை நம்ம தளபதி பாடுறாரா, அதையும் தாண்டி வேற யாராவது பாடுறாங்களா அப்படிங்கிறத வர வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தளபதி போஸ்டரில் ஏன்னா கென்னடா அப்படின்னு உட்காந்துட்டுருக்காரு. இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது தளபதிக்கு அது பக்காவாக சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு ஐடி ரைட் வழக்கமாக நடக்குதுன்னா சம்மன் கொடுக்கப்பட்ட ஆள் வந்து 2 நாளில் ஐடி ஆஃபீஸில் ஆஜராகணும். அந்த விதத்தில் நம்ம தளபதி ஐடி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் கல்பாத்தி அர்ச்சனா, அன்பு செழியன் அண்ட் நம்ம தளபதியும் இன்னைக்கு ஐடி ஆஃபீஸில் ஆஜராகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. எனிவே இந்த ஒரு குட்டி கதை அண்ட் தளபதியோட லுக் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்டில் தென், சைனிங் ஆஃப் FDFS. மறக்காம FDFS-ஐ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை யூஸ் பண்ணுங்க.